இந்த தொழில் வந்து எங்க தாத்தா செஞ்சிட்டு இருந்த தொழில். எங்க தாத்தாவுக்கு பிறகு எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு பிறகு நான். நாங்க மூணாவது தலைமுறையா இந்த தொழில் பண்றோம். மரம், கூடை, கல்யாண கூடை, சீர்கூடை, காய்கறி கூடை, காடுகள் மூடி வைக்கிற கூடை, செடிக்கு வைக்கிற ட்ரீ கார்டு, புழக்கத்தில் இருக்கிறது எல்லாமே நார்மலாக செஞ்சிட்ருப்போம். எசன்சியலாக சிலர் வந்து அவங்க தேவைக்காக சில டிஃப்ரெண்ட்டான வேலைகளை கேட்பாங்க. மயில் மாதிரி வேணும், யானை மாதிரி வேணும், அப்படி இப்படின்னெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள். இந்த தொழில் வந்து எங்களோட வந்து நாங்கள் நிப்பாட்டோம். இது ஏன் எங்களோட நிப்பாட்டுறானாக்கா, இதனுடைய கஷ்டங்கள் அந்த மாதிரி இந்த போதுமான வருமானங்கள் இல்லாதனால தான் இந்த தொழிலை வாங்க நிறுத்துகிறோம் நாங்கள். இந்த ஆர்எஸ்புர ஏரியாவில் குறைஞ்சபட்சம் இந்த தொழிலில் வந்து ஒரு 3000 பேர் செஞ்சிட்டு இருந்த தொழில் 20 ஆண்டுகளுக்கு முன்னே. இப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 200-300 பேர் கூட இந்த தொழில் இல்லை. இப்போ வந்து இந்த தொழில் சொல்ல போனோம்னா அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் கூட, பிளாஸ்டிக் பேக்கெட்டு, பிளாஸ்டிக் ட்ரே, பிளாஸ்டிக் பாக்ஸு, இதெல்லாமே வந்ததுனால வந்து இந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட 90% மேலே அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஜனங்களுடைய தேவைக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படியெல்லாம் போனதுனால இன்றைக்கி வந்து தொழில் வந்து ரொம்ப நசுகிஞ்ச நிலைமையில் இருக்குங்க. ரெண்டாவது வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் வந்து எல்லாம் வேறு வேறு வேலைகளுக்கு, வெளி வேலைகளுக்கு போயிடுறதுனால இந்த தொழிலில் யாரும் நாட்டம் செலுத்துறதில்லை. இப்போ ஒரு 10% மக்கள் தான் இந்த தொழில் செய்கிறாங்க. இந்த 10% மக்கள் பண்ணுற வேலைகளே வந்து விற்பனைக்கு போகிற அளவுக்கு இல்லை. அதுவே வந்து ஜனங்களுடைய தேவையை மீறிதான் இருக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. மற்றபடி இந்த தொழில் வந்து பின்னடைவை தான் சந்திக்கும். மூங்கில் வந்து சரிவாரியாக எங்களுக்கு வந்து கேரளாவிலிருந்து தான் வரணும். அங்கமாளி, சாலக்குடி, பெருந்தளமண்ணா இந்த மாதிரி இடங்களில் இருந்து இந்த மூங்கில் வரணும். அந்த மூங்கில் வந்து நாங்கள் இங்கே கொண்டு வர்றதுக்கு கேரளா பர்மெண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்காது. அது நாங்கள் வந்து அங்கிருந்து கொண்டு வர்றது வந்து செக் போஸ்ட்டை தாண்டி கொண்டு வரும்போது செக் போஸ்டினுடைய தொந்தரவுகள் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் பணம் கட்டி தான் கொண்டு வருவோம். மழை வந்தால் தொழில் செய்ய முடியாது, அன்றைக்கி வேலை பாதிக்கும். அதே மாதிரி வேலை செய்யும்போது கையில் காயம் ஏற்பட்டாலோ அது மூங்கிலாலையும் ஏற்படும், கத்தியாலையும் ஏற்படும். அது மாதிரி காயங்கையும் ஏற்பட்டாக்கா வாரக்கணக்கில் வேலை செய்ய முடியாது, அந்த காயம் ஆடுற வரைக்கும் வேலை செய்ய முடியாது. அது எங்களுக்கு வருமான இழப்பு தான். நாங்கள் செய்கிறது வந்து கத்தி, அது கண் குறிப்பாகவும் வேலை செஞ்சிட்ருக்கணும். இந்த வேலையில் வந்து நாங்கள் ஒரு அசால்ட்டுத்தனமாகவும் எங்களுடைய பார்வையை வேறு திசையில் விட்டாலோ அது வந்து இந்த கத்திக்கு வந்து கைக்கு படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த கத்தி கையில் பட்டாலும் கூட நாங்கள் ஆஸ்பத்திரிக்கோ டாக்டர்கிட்டையோ போக மாட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாளுங்கும் போது அந்த இடம் வந்து மரமறுத்து போகும். அப்படி இந்த தொழிலில் வந்து நாங்கள் ஆண்டாண்டு காலமாக செஞ்சுட்டு இருந்தது உண்டு. இப்போதைக்கு அந்த கஷ்டங்கள் வந்து நிறையா இருக்குது. மூங்கில் வர மூங்கில் தட்டுப்பாடு ஒரு கஷ்டம் இருக்குது. நாங்கள் தயார் பண்ணுற பொருள்கள் வந்து அந்த வியாபாரிகள் எடுக்கும்போது அது பணம் பட்டுப்பாடாக வந்து சரியில்லாத காரணங்கள் இருக்குது. அதனால் இதில் வந்து அலைச்சல் வந்து ஒருபாடு அலைச்சலும் அல்ல, ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கிறதுனால எங்களுடைய குழந்தைகள் வந்து நாங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த தொழில் நாங்கள் கற்றுக் கொடுக்கல. இந்த தொழில் தான் தெரியும், இந்த தொழில் தவிர வேறு தொழில் தெரியாது அப்படிங்கிற போது நாங்கள் இந்த தொழில் தான் செஞ்சாலும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி செய்ய முடியாதவங்க வேறு வெளிவேலைக்கு, பெயிண்டிங்க்கு, ஹெல்ப்பருக்கு, அந்த மாதிரி அப்படி இப்படியெல்லாம் போயிடுறாங்க. வாட்ச்மேன் வேலைக்கு இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இப்படி சேதறி போயிடுறாங்க. அதாங்க இப்போ வந்து ஒரு 10% பேர் தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இந்த 3 தலைமுறையில் இந்த தொழில் நடத்தி இப்போ 3வது தலைமுறையோடு இந்த தொழில் நிப்பாட்டிட்டு இந்த தொழிலுக்கு வந்து நாங்கள் முற்றுப்புள்ளி வச்சிட்டோம்.